லாக்டவுன் விவசாய யூடியூப் சேனலிருக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வர இருக்கிறேன் நான் உங்கள் சாரதி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு புறா குண்டு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓரளவு கம்ப்ளீட்டான புறா குண்டு இதை வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பழக்கடையில் வைக்கிற பழப்பெட்டி இது வந்து கள்ளிப்பெட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்துட்டு ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் டு கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஹோல்சேலாக பழ வைக்கிற கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நான் லம்பாக எடுக்கிற மாதிரி இருந்தால் இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெட்டியை மட்டும் எடுத்து பீஸ் பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க சைடில் உள்ள ரெண்டு பார்ட்டும் உங்களுக்கு தேவை இது வந்துட்டு இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சைடில் உள்ள பார்ட்டு தான் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு சைடில் உள்ள ரெண்டு பீஸ் இந்த மாதிரி வரும் அது வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பெட்டியில் அது வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக நம்ம பிரிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சைடில் உள்ள பீஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க இல்லையா அதை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க சென்டரில் வச்சு பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக செமி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரித்து உள்ளே வச்சுட்டு ஆணி போட்டு அடிச்சுடுங்க ஆணி அடித்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு ஜோடிக்கு போதுமான அளவு பாக்ஸாக இருக்கும் இதில் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இப்படி பிரிச்சுட்டு அப்படியே விட்டு எடுத்து கூண்டுக்குள்ளே வச்சுடுறாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா முட்டை விட்டுச்சின்னா அது கீழே விழுந்துடும் அதுக்காக நீங்கள் பாக்ஸ் உடச்சிங்க இல்லையா அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கும் அந்த பீஸில் வந்துட்டு உங்களுக்கு புறா போகிற அளவுக்கு போக மீதி இருக்க கேப் அடைக்கிற அளவு ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே பகுதியை மட்டும் நீங்கள் இந்த பீஸை வச்சு அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் புறா முட்டை விட்டதுக்கப்புறம் அது வந்துட்டு கீழே விழாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து கீழே உள்ள பார்ட்டிஷன் மட்டும் அப்படியே எடுத்து ஆணி வச்சு அடிச்சிடறோம் இதோ இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இது இது வந்துட்டு அது இல்லாமல் புறா வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னால் கூண்டு லைட்டாக ஏதாவது ஷேக்காச்சு முட்டை கீழே தவறுதெல்லாம் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சுட்டிங்கன்னு சொன்னால் முட்டை உங்களுக்கு அப்படியே நவுந்தாலும் இதில் பிளாக்காகி உள்ளே நின்றும் புறா திருப்பி அடைக்க போகிறப்போ திருப்பி அந்த முட்டையை எடுத்து நெஸ்ட்டுக்குள்ளேயே வச்சுரும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாக்ஸையும் அடித்து நீங்களே ஓரளவு அடுக்கி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு இது இப்படியும் வைக்கலாம் இதே வந்துட்டு நீங்கள் குத்துக்கையும் வச்சுக்கலாம் நான் வந்து ஃப்ளாட்டாக வச்சு பார்த்தேன் என் கொண்டு வந்து செட் ஆகலைன்றதால் நான் வந்து திருப்பி அதை மாற்றிட்டேன் இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இதான் வந்துட்டு நான் ஃப்ளாட்டாக ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்தது இப்படி வச்சதில் வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் கேப் இழுது அதில் போய் புறா சிக்கிக்குன்றதால இந்த மாதிரி நான் வந்துட்டு குத்துக்கு வச்சு அதை மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பார்ட்டிஷன் போட்டிருக்கேன் அதில் வந்து எட்டு ஜோடி புறா விடலாம் இதே மாதிரி இதுக்கு டோர்லாம் உண்மையே நீங்களே வந்துட்டு டிசைன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கணும் இதில் வந்துட்டு டோரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா புறா மேச்சலுக்கு போயிட்டு வரத்துக்கு மேய்ச்சல் டோர்னு ஒன்று குட்டியாக வைப்பாங்க நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நீங்களே சைஸ்லாம் அளந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் நீங்கள் வந்துட்டு அடிச்சுட்டு நான் குட்டி குட்டியாக ரெண்டு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கேன் லெஃப்ட் சைடு அது வந்துட்டு அதில் ஒன்று வந்து மேய்ச்சல் டோர் அதே மாதிரி இந்த டோர்லேயும் நம்ம அடிச்சிடணும் அடிச்சுட்டு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த வலை சொல்லுவாங்க ஸ்கொயர் மிஷின்னு சொல்லுவாங்க அந்த வலை வந்துட்டு பச்சை வலை இருக்குது அயன்லேயும் இருக்குது அது நீங்கள் எந்த வலை உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து அடிச்சிக்கலாம் நான் வந்துட்டு பச்சை வலை தான் போட்டிருக்கேன் இதுக்கு வேறு என்னென்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா லேட்சுக்கு அதாவது திறந்து முட்றதுக்கு லேட்சும் அப்புறம் தாப்பாலும் தேவைப்படும் அதுவும் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு ஆறு லேச் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு வந்து டோருக்கும் ஒன்று வந்து மேச்சல் டோருக்கும் மாதிரி ரெண்டு டோருக்கு ஆறு லேச் யூஸ் பண்ணியிருக்கேன் தாப்பால் வந்துட்டு உங்கள் டோரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்கள் லேச்சும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தாப்பாலும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ பார்த்த எல்லாத்தையுமே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணது தான் இது இதில் வந்துட்டு மேச்சல் டோரோடு சேர்த்து இருக்கும் கீழே வந்துட்டு நான் அடிச்சிருக்க அந்த பிளாக் கலர் பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்றுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்டு வயலில் நாற்று போட்டிருப்பாங்களோ மிஷின் நாற்று அதுக்குள்ளே பிளேட்டு தான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதால அதே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அடப்புக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளே எதுவும் போனாக்கிணா போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லாக்டவுன் விவசாய சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ